வீட்டிலேயே போயிருக்கார் அவர் வெளியிலேருந்து வந்து பார்த்தப்போ திறந்து பார்த்தா அந்த பீரோக்குள்ளே திறந்து பார்த்தா சட்டி பிடி துணின்னு ஒன்று இருக்கும் வீட்டில் இந்த சாம்பார்லாம் பிடிச்சி இறக்கறதுக்கு ஒரு துணி அது கோஆப்டெக்ஸ் வானவில் கலரில் இருக்கும் ஏன்னா அதில் சாம்பார் ரசம் மோர் எல்லாம் கலந்து அது ஒரு தனி கலரில் இருக்கும் அதை தொட்டுட்டா கை நாறும் அந்த மாதிரி சட்டிப்பிடி துணி ஷூ பாலிஷ் போடுறதை தொடச்சி வைக்கிற துணி இன்னும் என்னென்ன மோசமானதோ எல்லாம் அந்த பியூரோக்குள்ளே வச்சுருந்தா ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பியூரோ வாங்கின அப்பா எவ்வளோ வேதனை போடுவான் பியூரோவை திறந்து பார்த்தா தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் வைக்கலாம்னு வச்சுருக்கிற பியூரோவில் கண்ட குப்பையும் ஒருத்தன் உள்ளே வச்சிருக்கலான்னு வச்சுங்க பழைய சினிமா டிக்கெட்டு ரயில் டிக்கெட்டு அந்த டிக்கெட் எல்லா குப்பையும் வச்சுருந்தான்னா அந்த தகப்பன் எவ்வளோ வேதனை போடுவான் அதே மாதிரி தான் கடவுள் நமக்கு இதயம் அப்படின்னு ஒரு விலைமதிப்பற்ற பியூரோ கொடுத்துருக்கிறாரு என்னைக்காவது திறந்து பார்த்தா அதில் ஞானிகளை எல்லாம் உள்ளே வச்சிருந்தோம்னு சொன்னால் சந்தோஷப்படுவார் இந்த உலகத்தில் சரியாக இன்கம் டேக்ஸ் கட்டாத நடிக நடிகைகளைத்தான் பல பேர் தங்கள் நெஞ்சுக்குள் வைத்திருக்கிறார்களே ஒழிய நாட்டில் கருப்பு பணம் வைக்காமல் வெளிநாட்டில் கருப்பு பணம் எல்லாம் நெஞ்சுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய மகான்களையும் ஞானிகளையும் எத்தனை பேர் நெஞ்சுக்குள் வைத்திருக்கிறார்கள் அந்த பீரோவை திறந்த தகப்பை என்ன வேதனைப்படுவானோ அது மாதிரி கடவுள் நம்ம நெஞ்சை திறந்து பார்த்து இந்த மாதிரி கண்டவங்களையும் உள்ள வச்சிருந்தா வருத்தப்படுவான் அது இல்லாமல் இருக்கணும்னா வீட்டு முழுக்க இங்கே இருக்கிற மாதிரி மகான்களுடைய படங்கள் வீடு முழுக்க இருக்கணும் நம்ம எப்போ வைத்தாலும் ஞானிகள் அது மாதிரியான அருளாளர்கள் படம் வச்சிருக்கணும் ஏன்னா அதை பார்க்கும் போதே நம்ம மோட்டிவேட் ஆகும் எதை பார்க்குறோமோ அதை நம்ம அப்படி அழைச்சிட்டு போ அவங்கள பார்த்தா நம்ம இவங்கள மாதிரி வரணும் இவங்கள மாதிரி வரணும் திருநாவுக்கரசன் மாதிரி வரணும் மெகண்டார் மாதிரி வரணும் திருவள்ளுவர் மாதிரி வரணும் அந்த எண்ணம் தோன்றும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு எது ரொம்ப சாதாரணமான விஷயமோ அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுது ரொம்ப ஆழமாக யோசிச்சா நமக்கு எது பெருசாக தெரியுதோ அதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக தெரியுது அதான் மகான்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் ஐயா நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டு சொன்னால் பழிச்சுன்னு மனசுல பதிய வச்சுக்கலாம் எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் அண்ணன் குழந்தைங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் அது உண்மை தான் திருமணமாகிற வரைக்கும் தான் ஒரே வீட்டில் இருக்க முடியும் திருமணமான ஒன்று அவங்கவுங்க தனித்தனி வீட்டுக்கு போகிறது தான் எல்லாேருக்கும் பாதுகாப்பானது ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அண்ணன் குழந்தைங்க வீட்டில் இருக்குது ஏ அது சித்தப்பா சித்தப்பான உயிரே விடும் கூடவே நான் வெளியில் போயிட்டு ஒரு நாள் ஒரு ஜிப்பு பேக் ஒன்று அந்த காலத்தில் முந்நூறுரூபா வேலை ஒரு ஜிப்பு பேக்கு லெதர் பேக் நான் வாங்கிட்டு வரேன் அது எதுக்குன்னா அந்த மாதிரி ரெண்டு புதுசாக உள்ளே வச்சுக்கலாம் ஒரு சீப்பு வச்சுக்கலாம் விபூதி குங்குமம் வச்சுக்கலாம் வெளியில் இல்லை போகும்போது டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு வசதியாக அது உள்ளே எல்லாம் வச்சுக்கலான்னு ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு வரேன் ஜிப்பு பேக் நான் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது என்னுடைய சித் அந்த அண்ணன் மக ஒடியாந்தா சித்தப்பா சித்தப்பா அவளுக்கு சித்தப்பான்னு வர சிச்சப்பா அம்பா சிச்சப்பா சிச்சப்பா அது கொடுப்பா சிச்சப்பா நான் விளையாடிட்டு தரேன் நான் விளையாடிட்டு தரேன் அப்படி சரிடா கண்ணு விளையாடு சாய்ங்காலம் அஞ்சரை மணிக்கு நான் சித்தப்பா மீட்டிங் போவேன் அப்போ நான் உங்கள்கிட்ட பை வாங்கிக்குவேன் நீ விளையாடுறா கண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு அஞ்சரைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் மணிக்கு நான் புறப்பட போகும்போது போய் பார்த்தா அந்த பைய வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறா கொடுறா கண்ணு சித்தப்பா வெளியே போனால் அந்த பைய கொடு அப்படின்னு அவளுக்கு மனசு வரல அந்த பை எப்படி இருக்குன்னா ஒரு எட்டு மாத கர்ப்பிணி மாதிரி இருக்கு அது உள்ளே என்னென்னமும் வச்சுருக்காள் போட்டு போட்டு சின்னச்சு வச்சுருக்கா அவள் கொடுக்க மனசு வரல அவளுக்கு நான் கேட்குறேன் கண்ணு கொடுறா சித்தப்பா போகணுன்றா வெளியில் போகணும்ப்பா கொஞ்சம் கொடுறா கண்ணு அப்படின்னு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் சித்தப்பா இது என்னது சித்தப்பா இது என்னது சித்தப்பா இது என்னது அப்படிங்கிற ஏ ஒன்றுதாவே இருக்கட்டும் நான் வந்து திருப்பி தரேன் இப்போ சொன்னால் கேளு கொடு அப்படி கொடுக்க மாட்டேங்கிற எனக்கு வெளியே போகணுங்கிற அவசரத்தில் அது என்ன வச்சுருக்கு நீ அப்படின்னு வெடுக்குன்னு பிடுங்கி திறந்து பார்த்தா சார் நான் சொன்ன மாதிரி பஸ் டிக்கெட்டு ரயில் டிக்கெட்டு கிழிச்சு போன தீப்பட்டி கண்ட குப்பையும் உள்ளே அடிச்சு வச்சுருக்கா அந்த பேக்குக்குள்ளே அடிச்சு வச்சுருக்கா எனக்கு எப்படி இருக்கும் ஒரே குப்பை ஒரே குப்பை இதுதான் குப்பை குப்பையாக உள்ளே வச்சுருக்கேனே அப்படின்னு அந்த பையன் நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த செத்தை எலியை வாழை பிடிச்சி தூக்கிட்டு போவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த பேக்கை அறுபது இடது கையில் அப்படி மேலே பிடிச்சி எடுத்துட்டு போய் நான் வெளியில் போய் குட்ட போகிறேன் அதை கொண்டு போய் குப்பையில் கொட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை எடுத்துக்கிட்டு போய் வெளியில் ஜிப்பை திறந்து கொட்ட போகிறேன் என் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு அழுது இன்னும் நினைவு சிச்சப்பா அதெல்லாம் என்னது சிச்சப்பா அதெல்லாம் என்னது கொட்டாதே கொட்டாது ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க எனக்கு என் வயசுக்கு அதெல்லாம் குப்பேன்னு தெரிஞ்சு போச்சு என் வயசுக்கு என் கல்விக்கு அது குப்பைன்னு தெரிஞ்சு போச்சு அந்த குழந்தை வயசுக்கு அது குப்பையா தெரியல என்னதுன்னா என்னுடையது உடையதுன்னா உடைமை உடைமைன்னா சொத்து அந்த மூணு வயசு குழந்தைக்கு எது சொத்தா தெரிஞ்சதோ அது எனக்கு குப்பையா தெரிஞ்சது அப்போ எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது அந்த வயது குறைந்த குழந்தைக்கு எது சொத்தா தெரியுதோ அது எனக்கு குப்பையா தெரியுதுன்னா எனக்கெல்லாம் எது எது சொத்தா தெரியுதோ அது ஞானிகளுக்கெல்லாம் குப்பையா தெரியும் அப்படிங்கிற உண்மை அப்பதான் போச்சு இது என்னது இது என்னது இது 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 என்னது 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 என்ன எல்லாம் எல்லா ஒன்னும் இல்லாம போது இல்லாம போகுது அப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு எதெல்லாம் சொத்தா தெரியுதோ அதெல்லாம் அவங்களுக்கும் குப்பையா தெரியும் அந்த மாதிரி செயற்க அரிய காரியத்தை செய்தவர்களை பட்டினத்தார் பாடுகிறார் நாளாறில் கண்டிடந்து அப்பவல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன் பாருங்க நாளாறில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன் ஆறே நாள் ஞானம் பெற்று கண்ணப்ப நாயனார் கண்ணெடுத்து அப்புகிறார் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன் கண்டர் அவர் மனைவி சொன்னார் எம்மை திருண்டு கண்டம்னு அப்படியே தொடர்ந்து விட்டார் மனைவிய மனைவிய தொடல மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேர் நாயனார் கதையை சொல்றார் அவர் குழந்தைய அப்படி எடுத்து கரி சமைச்சு கொடுத்துட்டார் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேர் மாது சொன்ன சூடால் இளமை துறக்கவல்லே நல்லேர் நாளான கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேர் யாரு பாடுறா பட்னத்தார் பாடுறார் இதெல்லாம் செயற்கு அரிய காரியார் யாராலும் செய்ய முடியாத காரியம் அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க அந்த மாதிரிலாம் என்னால செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறார் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் செயற்கு அறிய செய்வார் பெரியர் ரொம்ப அருமையான விஷயம் இந்த உலகத்தில் நாமெல்லாம் எல்லாம் எதன் மீது அதீதமான பற்று வைத்திருக்கிறோமோ எதன் மீது அதிகமான பிடிப்பு வச்சுருக்கிறோமோ அது எல்லாமே ஒரு காலத்தில் அர்த்தம் இல்லாமல் போகும் தான் வாழ்க்கையினுடைய சூக்ஷமும் இது ஒரு இந்த மாதிரி ஒரு இப்போலாம் நாற்பதாயிரம் ரூபாய்க்குலாம் செல் வந்திருக்கு சார் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இல்லை நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்லாம் வந்திருக்கு இந்த செல்லை வச்சு என்னெல்லாமோ பண்ணுறான் இந்த செல்லில் லெட்டர் அனுப்பலாம் இன்டர்நெட் படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஷேவ் பண்ண ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன் இதை வச்சு இதை வந்து ஐ டாக்டர்ஸ் வந்து இதை வச்சு சோதிக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஐ டாக்டர்ஸு இதை வச்சு அப்படியே படம் எடுத்து சோதிக்கலாம் பா என்னெல்லாமோ வந்துருச்சு இதுக்குள்ளே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குகிறோம் அது மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறோம் ஏன்னா அது அவ்வளோ விலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்காக அது மேலே அட்டாச்சாக ரொம்ப ஓவராக அது மேலே ஒரு பெரிய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாம் ஒரு பொருள் மீது பற்று உள்ளவனாக இருக்கிறோம் உலகத்தில் யாராக இருந்தாலும் பொருள் மேலே பற்று உள்ளவனாக இருக்கிறோம் ஆனால் ஞானம் வர 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 வரதான் ஒரு உண்மை தெரியுது இந்த பொருள் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா கோடி கோடியாக சம்பாரித்த பல பேர் கோடி கோடியாக சம்பாரித்த பல பேர் ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுற கோடி கோடியாக மனம் வச்சுருக்கேன் ஒருவேளை அவன் கோடி கோடியாக வச்சிருக்கிறது தான் தூக்கம் இல்லாதது காரணமாக என்னமோ தெரியல ஏன்னா இதை எப்படி காப்பாற்றுறது இது என்ன பண்ணுறது எப்படி வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா அவ்வளவு இருக்குது ஆனால் ஆனால் தூங்க முடியலங்கிறான் அதை விட கொடுமை என்னன்னா அவ்வளோ வச்சுருக்கிறான் ஒருவேளை சாப்பிட முடியலன்றான் ஒருவேளை என்னாலும் சாப்பிட முடியல சார் அப்படிங்களா ஏன் சக்கரை அறநூறு இருக்குது சார் அப்புறம் எப்படி சார் சாப்பிட்றது சாப்பிடாதே சாப்பிடாதேங்கிறார் டாக்டர் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவர் காசு வாங்கிக்கிறார் சார் என்ன சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவர் காசு வாங்கிக்கிறார் சார் என்ன சார் அநியாயமாக இருக்குது எவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில் வச்சுப்பார் ஐயா என் கூட படித்தவங்களில் எட்டு பேர் ஜட்ஜா நான் லா படிச்சேன் கூட படித்தவங்களில் எட்டு பேர் ஜட்ஜானாங்க ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜான ரெண்டு பேர் சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க இப்போ அதனால அவங்க ரிட்டையர் ஆகல ஆனா என் கூட படிச்சவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க ஆனா ஒன்று நான் இன்னும் ரிட்டையரே ஆகல ஏன் ஏன் ஜட்ஜா ஆவான் தமிழ் படிச்சவன் ரிட்டையர் ஆவான் அதனால தமிழுக்கு பெருமை அதுதான் மகான் சொல்வார் இந்த தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு வாழ்த்து அப்படின்னு தமிழுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குல்ல எனக்கு ரிட்டையர்மெண்ட் பற்றி கிடையாது இல்லையா என் கூட படித்தவங்க ஹைகோர்ட் ஜட்ஜில் ரிட்டையர் ஆகிட்டாங்க அதில் ஒருத்தன்கிட்ட ஒரு கதை ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான கதை அவன் பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு ஒரு சமயக்காரர் தான் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவர் தனியாக வீட்டில் உட்காந்துருக்காரு அவர் ஒரு நாள் அவர் சமயக்காரர் கூப்பிட்டு சொன்னார் டே நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு தெரியுமான்னு அந்த சமயக்காரர் சொன்னார் பேப்பரில் பார்த்தேன்னு சரி வீட்டில் இருக்க ரிட்டைய்டேங்கிறத பேப்பரில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு சம்பளம் முன்ன மாதிரி வராது தெரியுமில்லையா அப்படின்னார் ஆமாம் ஆமாம் சம்பளம் வராது ஆனால் பென்ஷன் வரும் இல்லையா ஏ உண்மை இந்த பென்ஷன் எவ்வளோட வரும் சம்பளம் வர அளவுக்கு வருமா குறைஞ்சி போயிடும் இல்லை இது வரைக்கும் சமையல் எப்படி பண்ண ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு பொரியல் ஒரு கூட்டு அப்புறம் ஒரு தயிர் முடிஞ்சால் ஒரு அப்பளம் அதெல்லாம் இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ நமக்கு சம்பளம் வராது பென்ஷன் தான் வரும் அவர் ரொம்ப நேர்மையான ஜட்ஜ் அவர் அதான் சொல்கிறேன் நமக்கு அதைக்குள்ளே தாண்டா வாழ்ந்த ஆகணும் அதனால் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணு ஒரு சாம்பார் பண்ணால் ஒரு பொரியல் பண்ணு சோறு அதோடு நிற்த்திடு ரசம் பண்ணால் ரசம் ஒரு கூட்டு வை அதோடு நிறிடு ஒன்று தான் சாப்பிடலாம் ஏன் சம்பளம் சுருங்கி போச்சு சாப்பாடு சுருங்கணும்ன்ட்டு அவன் சரிங்கன்ட்டான் அவருக்கு தினம் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு சாப்பாடு ரொம்ப சுருக்கமாக போடுறேன் ஒரு நாள் சார் எதேச்சியாக என்னமோ கவனிக்கிறதுக்கு ஒரு பொருள் விட்டு போச்சுன்னு அவர் சமையல் கட்டுக்குள்ளே வந்தார் சார் இவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் இலை போட்டு பொரியல் கூட்டு அப்பளம் சாம்பார் ரசம் எல்லாமே சாப்பிட்றான் அப்புறம் அவனை இப்படியே பார்த்துட்டு டேய் நீ எனக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சமைக்கலையா லேட்டாக சமைச்சியா ஏன் எனக்கு வைக்கல அவன் சொன்னான் இல்லை இல்லை நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கன்னு என்னடா சொல்கிறேன் நீங்கள் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இனிமேல் ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சா போகிற நீங்கள் தானே சார் சொன்னீங்க அதான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களேங்கிறதுக்காக உங்களுக்கும் நான் சாம்பார் வச்சேன் பொரியல் வச்சேன் அதுவும் நிறுத்திட்டேன் அப்போ இந்த எல்லாம் நான் தினம் வச்சு நான் சாப்பிடுவேன் எல்லாம் நான் கரெக்டாக சாப்பிடுவேன் மூணையும் சாப்பிடுவேன் அநியாயம் இல்லையா இடா இருந்தார் நீங்க தான் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க நான் இன்னும் ரிட்டையர்ட் ஆகலை சர்வீஸ்ல இருக்கேன் நான் சர்வீஸ்ல இருக்கிறேன் நான் எப்படி சார் குறைச்சலா சாப்பிட முடியும் அப்படி பாருங்க அந்த ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜ் இவ்வளவு சம்பாதிச்ச ஒரு விதியேன்னு எட்டு மாசமா ஒரு சோறு தின்னாரு சார் இவன் மூணு சோறு திங்குறான் இப்போ உங்களுக்கு என்ன புரியுது சம்பாறு மட்டும் ஒருத்தன் சௌக்கியமா இருக்க முடியாது அதெல்லாம் சௌக்கியமாக அனுபவிக்கிறதுக்கு எழுதி இருந்தால் தான் ஒருத்தர் சவுக்கியமாக இந்த உலகத்தில் இருக்க முடியும் சம்பாரிச்சிட்டாப்புல ஒருத்தன் சவுக்கியமாக இருந்துட முடியாது இது யோசிக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு பணம் இருக்குது அவர் கூட ரிட்டையர் ஆகி ஒன்றும் பஞ்சமில்லை பிள்ளைங்க அமெரிக்காவில இருக்குது ஆனால் அவர் அப்படி இருக்கிறார் ஆனால் அவர் வீட்ல உட்காந்துருக்கோம் அப்படி சாப்பிட்டுட்ருக்குறாரு இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் நாம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் பெருசு பெருசு பெருசுன்னு நினச்சி பொன் பொருள் எல்லாம் சேகரித்து வைக்கிறோமோ எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியுமா முடியாது எத்தனையோ காரணத்தினால முடியாமல் போயிடும் அப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் நாம் பெருசு பெருசுன்னு சேர்க்கிறோமோ பொருட்பற்று இதுதான் ரொம்ப முக்கியம் கந்தர் அனுபூதி என்ற நூலில் முருகப்பெருமான் குருவாக இருந்து உபதேசம் பண்ணின நூல் சத்குரு அருணகிரிநாத பெருமானுக்கு உபதேசம் பண்ணின நூல் அதில் என்ன சொல்கிறாரு மூவேடனை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் மூவேடனை மூன்று விதமான அந்த பந்தங்கள் மூன்று விதமான தொந்தங்கள் பிடிப்பு அதுதான் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வரும் எது நல்ல யோசிச்சு பார்த்தா பொருள் மீது நாம வைத்திருக்கிற பற்று அடுத்தது நம்முடைய மனைவி மக்கள் மீது நாம வைத்திருக்கிற பற்று அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம் மீது நாம் வைத்திருக்கிற பற்று இந்த உலகத்தில் பொருள் மீது நமக்கு இருக்கிற பற்று சுலபத்தில் போகாது சில பேர் எப்படியெல்லாம் காசு ஏற்றிருக்கா நினைக்கிறீங்க எப்படியெல்லாம் காசு ஏற்றிருக்கா நினைக்கிறீங்க எப்படி ரெண்டு ஸ்டாப் முன்னாடி இறங்கினா பத்து பைசா மிச்சம்னா இறங்கிடுவான் கரெக்டாக அடுத்தவன் காப்பி குடிக்கிற நேரமாக அவன் வீட்டுக்கு போவான் ஏன் நம்ம செலவில் காப்பி குடிக்க வேண்டாம் பாரு அப்படின்ற ஐடியாவில் அவன் காப்பி குடிக்கிற நேரமாக பார்த்து அவன் வீட்டுக்கு போவான் நீங்க இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் காசு சேர்த்ததெல்லாம் கேட்டா ரொம்ப வியப்பா இருக்கும் அந்த மாதிரி காசு சேர்த்து வச்சிருப்பான் அதுல அவ்வளவு அட்டாச்சா இருப்பான் அந்த பொருள் மேல அவ்வளவு ஆசையா இருப்பான் ஐயா ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு பணக்காரர் சார் சாக கிடக்கிறார் படுத்திருக்கிறார் அவருக்கு மூச்சு உள்ளேயும் வெளியிலையும் சடுகுடு ஆடிக்கிட்டு இருக்குது அது உள்ள போகுது வெளியே வருது உள்ள போகுது வெளியே வருது சடுகுடு ஆடிக்கிட்டு இருக்குது மூச்சு அவர் மூச்சு இழுத்துக்கிட்டே கேட்டார் மனைவி தலைமாட்டில் நிற்கிறாங்க மூத்த பையன் எங்க அப்படின்னா மூத்த பையன் எங்க ஐயோ கை பக்கமாக நின்றுக்கிட்டு தான் இருக்கிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க யாரும் போகல அவன் அங்கே தான் நிற்கிறான் உங்களுக்கு நாளைக்கு காலம்புற வரைக்கும் தாங்காதுன்னு டாக்டர் சொன்னார் கொஞ்சம் நிம்மதியாக படுத்துருங்களேன் அவர் கிடக்குறாரு முட்டாளு ஆ ஆ மூத்தவன் கடைக்கு போகலையா ம் அவன் தான் நிற்கிறான்னு சொல்கிறான்ல ஆ ம் ரெண்டாவது பைய ரெண்டாவது பையன் ஐயோ அவன் இடத்துக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான் அவனு இங்கே தான் நிற்கிறான் ஆ ஆ அவன் நிற்கிறானா ஆ கடைசி பையன் எங்கே ஐயோ அவன் கால் மாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறான் அவன் தான் நிக்கிறான் படுத்திருந்தவன் சார் மூணு பேர் இங்க வந்துட்டா கடையில வியாபாரத்தை பார்க்கறது பாக்குறது நல்லா வியாபாரம் ஆகிற நாளாச்சு கடைக்கு யாரும் போலையோ அப்படி உயிர் போயிடுச்சு இவன் போற போது கூட இவன் உயிர் எங்க ஒட்டி இருக்குன்னா ரூபால ஒட்டி இருக்கு அதுல ஒட்டி இருக்கு சார் என் நண்பர் ஒருத்தர் சார் இது நடந்த சம்பவம் நான் சென்னையில் ஆஸ்திரிக சமாஜம்னு ஒரு இடத்துல இருக்கிறேன் அங்கே அவர் மனைவி வந்து என்னை பார்க்குறாங்க கும்பிட்டு சொன்னாங்க சார் நீங்கள் இங்கே படித்தவர் தானே எங்கள் ஸ்கூலு காலேஜெலாம் சொன்ன ஆமாம் ஆமாம் உங்கள் கூட இவர் படித்தாரான்னு பேசுவா ஆ ஆமாம் 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 நான் அவருடைய மனைவி நான் அம்மா நல்லா இருக்கிறா நான் நல்லா இங்கே வரலையே ஆமாம் சொற்பொழிவுக்குனே வரமாட்டார் சார் ஏன் அவர் வியாபாரத்திலே ரொம்ப குறிக்கோளாக இருப்பார் சார் வர வரமாட்டார் சார் நல்ல விஷயங்களுக்குலாம் வரமாட்டார் அவர் ஒரு சிந்த ஹெல்ப் பண்ணுங்களேன் நாளைக்கு வந்து நீங்க அவருக்கு புத்தி சொல்லுங்களேன்னா ஒன்று தெரிஞ்சுக்கங்க நம்ம புத்தி சொல்ல போனா நமக்கே அது பத்தா குறைங்கிறது தெரிய வரும் வாழ்க்கையில் யாருக்காவது புத்தி சொல்ல போனா நம்மகிட்ட ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது நமக்கு அப்பதான் தெரிய வரும் இவர் சொன்ன நான் சொன்னேன் நான் காலையில வரணும்னா எத்தனை மணிக்கு வரணுமான்னு கேட்டேன் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டேன் நீங்க வரதா இருந்தா சார் காலையில அஞ்சே கால் மணிக்கு வாங்க புத்தி சொல்றதுக்கு அஞ்சே கால் மணிக்கு நான் போகணும் அஞ்சே கால் மணிக்கெலாம் புத்தி சொல்ல போறதா ஏம்மா ஒரு எட்டு எட்டரை மணின்னு அவர் கடத்திற்கு போடுவார் சார் நீங்கள் வரதா இருந்தால் அஞ்சே காலுக்கு வந்தால் தான் அவரை பார்க்கலான் இது திருப்பதி கோயிலுக்கு போகிற மாதிரி காலைல நாலு மணிக்கு ஏஞ்சு குளித்து நான் உன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறேன் காலிங் பிள்ளைங்களும் தருந்தா வா 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 பார்க்கறேன் அங்கே பார்க்கறேன் இங்கே பார்க்குறேன் நிறைய ஒரு புத்தத்துலலாம் பார்க்குறேன் உட்கார உட்கார உட்காரு கப் சாப்பிட்றியா டீ சாப்பிட்றாருண்ணா அதெல்லாம் அப்புறம் நான் இட்லி சாப்பிட்டு போகிற ஐடியாவில் வந்தேன் எட்டு மணிக்கு மேலே தான் போக போகிறேன் ரொம்ப லேட் ஆகிடுமே அப்படின்னா அவனுக்கு ஏதாவது குட்டி நான் அனுப்பணும் பேசவே மாட்டேங்கிறான் டக்குன விஷயத்துக்கு வந்தேன் இப்படியே இருந்தா நாளைக்கு போனா எங்கடா போவே சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியாடா கொஞ்சம் நல்ல காரியத்துக்கு ஒண்ணு பண்ண மாட்டியா சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா அவன் சொன்னான் எங்க வியாபாரம் நல்லா நடக்குமோ அங்கதான் போறதா இருக்கு அவன் அங்கேயும் போய் கடை போடுறதா இருக்கிறான் ஒழிய கடை தேர்றதா இல்ல பாருங்க எவ்வளவு காசு மேலே சில பேர் ஆசை வச்சுருக்கான் பாருங்க அந்த பொருள் மேல அவ்வளவு பற்று வச்சிருக்கிறான் இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஆச்சரியமான விஷயம் நீங்க பணம் மேலே இவ்வளவு பற்று வச்சிருக்கிறமே அந்த பணத்தின் மீது உள்ள பற்றை ஞானத்தினால விடுறானா அப்படின்னு கேட்டா ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா என்ன அதை விட மோசமான பற்றினால விடுறான் என்ன மனைவி மக்கள் மீது உள்ள பற்றினால் பொருள் மீது உள்ள பற்றை விடுவோம் எப்படி நாம பேங்க்ல அஞ்சு லட்சம் சேர்த்து வச்சிருக்கோம் வச்சுங்க படாத பாடுபட்டு அஞ்சு லட்சம் சேர்த்து வச்சிருக்கோம் ஒய்ஃபு இரும்புறா கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம் அவர் எல்லாம் செக்அப் பண்ணிவிட்டு ஸ்கேன் பார்த்துருங்க அதை பார்த்துருங்க அதை பார்த்துருங்க அதை பார்த்துருங்கங்கிறார் எல்லாம் பார்த்தாரு ரிப்போர்ட் எப்படியும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படி என்ன டாக்டர் இல்லை உங்களை மாதிரி நடுத்தரமான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பாவம் இந்த மாதிரி பெரும் செலவு வரும் அவங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு டாக்டர் எவ்வளவு செலவு வரும் அவர் டாக்டர் அச்சாரு பாருங்க கரெக்டாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் இவன் இதை பதினஞ்சு வருஷமாக சேர்த்து வச்சுருக்கான் அவர் எம்பிபிஎஸ் அஞ்சு வருஷமும் ஜோசியம் ஒரு வருஷமும் படிச்சிருக்கார் ஏன்னா இவரு எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு வரும் சார் இப்போ என்ன சொல்லுவான் தெரியுங்களா என்ன சொல்லுவான் சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு உடனே டாக்டர் அஞ்சு லட்சம் இல்லை ஆறு லட்சம் செலவானாலும் அவளை காப்பாத்துங்க டாக்டர் ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் இன்னும் பையன் இருக்கான் எல்லாத்தையும் வளர்த்து ஆளாக்குறதுனா என்னால முடியாது டாக்டர் அவ இல்லைன்னா எல்லாம் குடும்பம் நாரி போயிடும் நான் சொன்னா கேளுங்க அஞ்சு லட்சம் இல்லை ஆறு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அவளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பொருள் 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 சேர்த்த பொருட்பற்று எதனால போச்சு ஞானத்தினால போல மனைவி மக்கள் மீது உள்ள பற்றினால் பொருட்பற்று போகிறது இதுதான் ரொம்ப கொடுமை அதாவது இன்னொரு தப்பு தான் இந்த தப்பு போகுது இந்த தப்பு தப்புன்னு விட்டு போய் ஞானத்தில் வரல இன்னொரு விஷயத்து மேலே இருக்கிற பற்று இதை விட வைக்குது மனைவி மக்கள் மீது உள்ள பற்று பொருள் மீது உள்ள பற்றை குறைக்குது இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் வாங்க அதன் மீது இருக்கிற பற்று மனைவி மக்கள் மீது உள்ள பற்று நமக்கு எப்போ போவோம் மனைவி மேலே பற்று மக்கள் மேலே பற்று எல்லாம் கரெக்டு ஆனால் அது எப்போ போவோம் நமக்கு அது எந்த சந்தர்ப்பத்தில் போகுது நமக்கு நைட் டியூட்டி உங்களுக்கு ஆஃபீஸில் போட்டிருக்கிறாங்க அது மாதிரி ஒரு வேலை பார்க்குறீங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து வீட்டில் படுத்துருக்குறீங்க உங்க மனைவி பிள்ளைங்க நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கிறது தெரியாமல் டிவியை சத்தமாக வச்சுக்கிட்டு ஆஹான்னு சிரிச்சுக்கிட்டு வீட்டில் ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு சத்தம் போடுறாங்க என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க மனைவி மக்களை பார்த்து வாயை முடிக்கிட்டு பேசாம இருங்க எல்லாம் மனுஷன் படாத பாடு போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நான் இருந்தால் தான் நீங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியும் இல்லாட்டி நடுத்தரில் நிற்பீங்க நான் இருந்தால் தான் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியும் இல்லாட்டி நடுத்தருவில் நிற்பீங்க நான் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு கௌரவம் நான் போய்ட்டேன்னா எல்லாம் போயிடும் புரியலையே அவங்களுக்கு மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுங்க எப்படி மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுங்க நல்ல கவனிங்க மனைவி மக்கள் மீது உள்ள பற்று தன் மீது தான் வைத்திருக்கிற பற்றால் மட்டும் போகுமே ஒழிய அதுவும் ஞானம் தர போவாது பொருள் மீது பற்று அது மக்கள் மீது உள்ள பற்றால மக்கள் மீது உள்ள பற்று அது தன் மீது வைத்திருக்கிற பற்றால போகும் இது மூன்று விஷயங்கள் பற்று இந்த பற்று விளக்குவதற்கு பெரிய புராணத்தில் அத்தனை அடியார்கள் வரலாறு அதிபத்தர் அப்படின்னு ஒரு நாயனார் அது மாதிரி மீன் பிடிக்கிற குலத்துல பிறந்த ஒரு நாயனார் எவ்வளவு எளிய குலம் மீன் பிடிக்கிறார் பாருங்க வலையை வீசி மீன் பிடிக்கிறாரு இப்படி மீன் பிடிக்கும் போது அவர் ஒரு கொள்கை வச்சிருக்கிறார் என்ன கொள்கை முதல் மீன் சிவபெருமானுக்கு வலை போட்டு வந்ததுல முதல் மீன் சிவபெருமான் அப்புறம் வர்றது நம்ம வியாபாரத்துக்கு நமக்கு அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கிறார் அவர் சிவபெருமான் அவரை சோதிக்கிறார் எப்படி சோதிச்சார் தெரியுங்களா இப்படி வலை போட்டா முதல் மீன் கிடைக்கும் அப்புறம் மீனே கிடைக்காது இந்த மாதிரி நடந்தா நம்மால் என்ன பண்ணுவான் நம்மால் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி நடந்திருக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் போடுவான் என்ன கடைசி மீன் உனக்கு முதலில் வருவதெல்லாம் எனக்கு கடைசி உனக்கு எவ்வளவு நேரம் நம்ம தான் கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ற ஆளு இது அமெண்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் தப்பக்க அமெண்ட் பண்ணுவோம் கடைசி மீன் உனக்குன்னு முடிச்சுட்டு சிவபெருமானுக்கு ஆன வரைக்கும் பரவாயில்லன்ட்டு போயிட்டே இருப்போம் அவர் அப்படி பண்ணலிங்க அவர் அப்படி போடுறாரு முதல் மீன் அவருக்குன்னு சிவபெருமானுக்குறாரு அப்புறம் எடுத்தா வரவே மாட்டேங்க வலையில் வரவே மாட்டேங்க இவருக்கு வறுமை வந்தது இவர் வீட்டில் பொங்கல் வைப்பதற்கு பதிலாக வறுமை பொங்கல் வைத்தது வறுமை இவர் வீட்டு வாசலில் பொங்கல் வைத்தது சாப்பாட்டுக்கே வழி இல்லை கடன் வாங்கி எவ்வளோ நாள் வாழ முடியும் கடைசியா பாருங்க ஒரு நாள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டவருக்கு ஒரு நாள் அப்படி வலைய போடுறாரு முழுக்க தங்கம் முழு தங்கம் தங்கமாக ஒன்று கிடைக்குது ஒன்றும் இல்லை இந்த சின்ன அமெண்ட்மெண்ட் போறோம் இதை ஒன்னை மட்டும் விற்றுட்டு கடனெல்லாம் அடிச்சுட்டு இனிமேல் வேணால் மறுபடியும் முதல்னு கூட பார்த்தலாம் இந்த ஒன்றை விற்றா போறோம் அவ்வளோ காசு வரும் அதை பார்த்தவர் பாருங்க ஒரு இம்மி கூட அது மேலே ஆசைப்படாம அப்படியே பார்த்தவர் அப்படியே பார்த்துட்டு போட அது இறைவனுக்குன்னு கொடுத்தது தான் அப்படின்ட்டு தபக்கு மறுபடியும் தண்ணியிலேயே வீசிட்டார் பொருட்பற்றை விட்டதால் மீனவர் குலத்தில் பிறந்த அவரை சிவபெருமான் தம்முடைய அடியாராக ஏற்றுக்கொள்கிறார் அந்த நேரத்தில் அந்த பொருள் மேலே அவருக்கு பற்று இல்லை அது செவனுக்கு அப்படின்னு விட்டு ஆனால் அது சிவபெருமானுக்கே இருக்கணும் நம்ம எதுக்கு அது ஆசை பண்ணணும் அப்போ பொருள் மீது பற்றை விடுவது என்பது நாயன்மார்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அது மாதிரி கதை வருது நான் சாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன் அப்படி ஒரு நாயன்மாருடைய கதையை பெரியர் புராணம் பெரியவர்கள் கதையை சொல்லுவது பெரியர் புராணம் அதான் பெரிய புராணம்னு ஆச்சு செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படி ஒரு மீனவருடைய வரலாற்றை சேர்க்கிறார் பாடுறாரு சொல் பொருள் மீது பற்றி இல்லை அப்படின்னு அப்படியே உற்றுடுற சிந்தா குல இல்லோடு விந்தாடவி என்று விடப்பெறுவேன் எது கந்தர் அனுபூதி சிந்தா குல இல்லோடு எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் அதாவது இந்த உலகத்தில் இல்லம் செல்வம் இந்த பற்று இருக்கு அதனால் என்னைக்கு விடுவேன்னு அருணகிரிநாதர் பேசுகிறார் இதுக்கு அடையாளமாக ஒரு நாயனார காட்டுகிறார் சேர்க்கிறார் அவர் பொருள் மீது பற்று உள்ளவராக இருந்தார் இப்போ அடுத்ததுக்கு வாங்க பொருள் மீது உள்ள பற்றை விட்டுடலாம் மனைவி மக்கள் மீது உள்ள பற்றை எப்படி விடுறது ரொம்ப கஷ்டம் சில பேருக்கு மனைவி மேலே ஒரு சில கோபம் இருக்கும் எவ்வளவு கோபம் இருந்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான் விட்டுட்டா அது மாதிரி மறுபடியும் எப்படி கிடைக்கும் திட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா இல்லையா அதனாலயாவது யோசிப்பேன் ஒரு நீங்கள் ரசத்துக்காக அவனு சொ ஒத்த பஸ்ல ஏறப்பலாம் பஸ்ஸில் ஏறப்போம் ஒரு சவுண்டு கேட்டது ஏறாது அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல யார் சொல்கிறான்னு சுற்றி முற்றி பார்த்தா யாரும் தெரியவே இல்லை சரி மறுபடியும் ஏறப்பலாம் அப்படின்னு சரி ஏதோ தடுக்குதுன்னு அப்படியே இறங்கிட்டான் தானா வம்பு இறங்கிட்டான் இறங்கிட்டு நேராக வந்து ஏதோ தடுக்குது நம்மளே போவானா அப்படின்ட்டு காப் சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகலாமே உள்ளே போக போனான் ஆ போவாதே போவாதே அப்படின்னு இதில் பெரிய அவசியம் இருக்கு ஒன்றுமே செய்ய விட மாட்டேங்குது மறுபடியும் போகலான்னு போனால் பாருங்க திரும்பி பார்த்தா இவன் ஏறுறதுக்கு நினச்சிட்டு இறங்கினா பாருங்க பஸ்ஸு வானாம்னு அது நேராக போய் ஒரு லாரியில் மோதி தீப்பிடிச்சிச்சு ஆஹா அப்போ நம்மளை ஏதோ ஒன்று தான் கரெக்டாக தடுத்துருச்சு இப்போ இது ஹோட்டலுக்குள்ளே போனால் போகாதே போவாதேங்குது மரியாதையாக நம்ம போகப்படாது அப்படின்ட்டு இது பாருங்கள் இப்படி போனவன் ரெண்டு ஸ்டெப்பு வச்சு பின்னாடி வந்தான் பாருங்க அந்த மேலேந்து ஹோட்டல் நேம் போர்டு கழுந்து அந்த இடத்துல உழுந்து நாம் உள்ளே போயிருந்தால் நம்ம தலைமையில் உழுந்திருக்கோம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இப்படியும் பார்த்தான் ஏதோ ஒன்று நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு பார்த்துட்டு யார் என்னை காப்பாற்றுரா யார் என்னை காப்பாத்துறா அப்படின்னு அந்த சவுண்டு வந்த இடத்துலேருந்து பதில் வந்தது அப்பா நான் உன் குலதெய்வம் தான் நான் உன்னை காப்பாற்றுறதுக்காகவே பின்னாடி வந்து உன்னை காப்பாற்றணும்னு கூட வரேன் இவன் எரிச்சலாம் அந்த இடத்த பார்த்து கேட்டான் சனியன கல்யாண தன்னைக்கு எங்க போயிருந்தேன் இப்ப வந்து போய் தொலைஞ்ச அதுக்கு அது சொல்லிச்சு அன்னைக்கு எனக்கு வெட்டிங் அனிவர்சரி என் சம்சாரத்தோட நான் வெளியே போயிருந்தேன் நான் எதுக்கு சொல்றேன் மனைவினா சில பேருக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கும் என்ன வெறுப்பு இருந்தாலும் சண்டை கிண்ட போட்டுக்கிட்டா கடைசி வரைக்கும் வாழ்ந்துகிட்டான இருப்போம் ஐயா மனைவி மேல வெறுப்பு வந்துட்டா கூட பிள்ளை மேலே வருமா கடமன் மேல சில பெண்களுக்கு கூட கோபம் இருக்கும் ஆனால் கூட பிள்ளை மேலே இருக்கிற அன்பை விட முடியாது அது சில பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கணவனை மாதிரியே பிள்ளை பிறந்தால் கோபம் ஜாஸ்தியாக வரும் பார்க்கறதுக்கும் அவர் மாதிரி இருக்குப்பார் அப்படின்னு அது வேற சேர்ந்து கொஞ்சம் கோபம் வரும் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் அதை ஒன்றும் விட்டுற முடியாது அதை கொண்டு செலுத்தி தான் ஆகணும் வேற வழி கிடையாது கொண்டு செலுத்தணும் ஐயா மனைவி மக்கள் மீது பற்று வைத்தவர்களை விட்ட ரெண்டு நாயனாருடைய வரலாற்றை சேக்குறார் எழுதுறாரு யார் அந்த ரெண்டு நாயனார் இயற்பகை நாயனார்னு பேர் இயற்பகை நாயனார் அவர் மனைவிய ஒரு சிவனடியாராக வந்து ஒரு சிவபெருமான் கேட்கிறார் அப்படின்ன உடனே என்ன பண்றாரு அழைச்சிட்டு போங்க நினைச்சே பார்க்க முடியாது இதெல்லாம் வாழ்க்கையில் நினைக்க முடியாது செயற்கு அரிய பெரியர் செய்வாரு பெரிய புராணம்னு பேர் இயற்பகை வழங்கிட்டார்

இன்னொரு நாயனாருடைய வரலாறு வருது யார் சிறு தொண்ட நாயனார் சிறு தொண்ட நாயனார் என்ன பண்றாரு அந்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இங்கே மாசம் மாதம் பெரிய பெரிய பேச்சாளர்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே உங்களுக்கு என்ன பெரிய புராணம் தெரியாமையாக இருக்கும் பெரிய புராணத்தில் என்ன கதை வருது ஒரு சிவனடியார் வராரு வரவர் வந்து நான் பை பைரவ சிவனடியார் அவர் என்ன சொல்கிறாரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உண்பது அதுவும் வந்து நரப்பசு அதுவும் தாய் பிடிக்க தந்தை அறிய என்னென்ன கண்டிஷன் பாருங்க தந்தை அறிய அது மாதிரியான ஒரு நரப்பசு அதுவே நாம் உண்பது அப்படிங்கிறார் இவர் அதுவும் நமக்கு அறிதில்லை கான் அப்படின்னா அதுவும் நமக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க அப்படின்னார் நேராக வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொல்றாரு அந்த சிவனடியா அது மாதிரி நரமாம்சம் சாப்பிடுறவரான் அந்த மாதிரி குழந்தைய கேட்குறாரு சாப்பிடணும்னு ஆஹா நல்லவேளை நமக்கு ஒரு பையன் இருக்கிறான் பிடிச்சி இழுச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் போன பையனை அழிச்சிட்டு வந்து அந்த பிள்ளைய கரி கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க இரையை நீங்க அப்படியே எடுத்துக்க கூடாது பிள்ளையை கரிசமிச்சு கொடுத்தது நியாயமா அப்படிலாம் கேட்கக்கூடாது பிள்ளையின் மீது ஒரு பற்று வைத்திருக்கிறவன் இறை அடைய முடியாமல் போகிறது அந்த பற்றுக்களை அவர் விட்டுட்டார் அப்படிங்கிறத ஒரு உருவகமா நமக்கு விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதுக்காக சேர்க்கிறார் விளக்குகிறார் என்ன சொல்றாரு பிள்ளை மேலே இருக்கிற பற்று அந்த தாய் தகப்பன் விட்டுட்டாங்க அவனை சமைச்சு வைக்கிறாங்க அதே சிவபெருமான் வந்து அடியாரா உட்காந்துக்கிட்டு சாப்பிட முன்னாடி இரு நான் சாப்பிடணும்னா இன்னொரு சிவனடியார் கூட வரணும் கூப்பிட யாராவது ஒருத்தர் ஆ இவருக்கு போடுறதே எங்கள் பெரிய அவசியம் இருக்குது இல்லை இன்னொரு ஆள் வேறு கூப்பிடுனா எங்கே போய் கூப்பிடுறது அவங்க அப்பா சொல்கிறாரு நானும் நெத்தியில் திருநீர் வச்சுருக்கிறேன் வேணும்னா என்னையும் நீங்கள் அடியாராக எடுத்துக்கங்க நான் வேணால் உட்காட்டுமான்றார் உட்காரு சாப்பிடலாம் அவர் டக்குன்னு கை வைக்க போனார் பாருங்க இரு இரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற நானே அவசரப்படலை தினம் சாப்பிட்ற நீ என்ன அவசரப்படுற ஏன் இப்படி கை வைக்கிற உன் பிள்ளைய கூப்பிடு அப்படின்னா உன் மகனை கூப்பிடு அப்படின்னா எப்படி கூப்பிட முடியும் அவன் இருந்தால் தான் வருவான் பிள்ளையை கூப்பிடு அப்படிங்கிறார் அப்படியே ஒரு வினாடி தயங்கி மனைவியை பார்த்தார் அவங்க மனைவி மகா உத்தமி வாசல்ல போய் கூப்பிடுறாங்க மைந்தா வருக மகனே வருக மைந்தனே வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படியே பள்ளிக்கூடத்துலேருந்து வர மாதிரி அந்த குழந்தை ஓடியா இருந்தா அப்படி திரும்பி பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுத்தாருன்னு பெரிய புராண கதை போகிறது பிள்ளையின் மீது உள்ள பற்றை விட்டதால் தான் சிறு தொண்டர் நாயனாராக மாறுகிறார் செயற்க அறிய செய்வார் பெரியர் இப்போ இதுக்கெல்லாம் மேலே போன நீங்க அது என்ன கஷ்டம் அது உலகத்திலே பெரிய கஷ்டம் தன் மீது தான் வைத்திருக்கிற பற்று ஆப்பா எந்த மனுஷனாலும் விட முடியாதது தான் மேலே தான் வச்சிருக்கிற பற்று தான் நோகப்படாது தனக்கு ஜுரம் வரக்கூடாது தான் உடம்புல அடிபடக்கூடாது தனக்கு வலிக்கக்கூடாது தான் தூக்கத்தை யாருக்கும் எடுத்துடக்கூடாது எவ்வளவு மனுஷன் வச்சிருக்கான் தான் மேலே தான் வச்சிருக்கிற பற்று ஐயா இதுக்கு ஒரு வரலாறு பெரிய புராணத்தில் வருது கண்ணப்ப நாயனார் அப்படின்னு ஒரு பெரியவர் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் கண்ணப்பன்யனார் ஒரு வேடுவ குலத்தில் பறந்தவர் வேடுவர் அவர் படிக்காதவர் அவர் என்ன எழுதுறாரு கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பனுக்கு அடியேன் அப்படின்னு திரு சேர்க்கல தொகையில் அவர் கலை மலிந்த சீர் நம்பி சுவாமி பாடுறார் கலை மலிந்த சீர் நம்பி அப்படிங்கிறார் ஐயா பள்ளிக்கூடமே போகாத ஆளுக்கு பிகச்சி கொடுக்க முடியுமா கலை மலிந்த சீர் நம்பி அப்படிங்கிறார் பள்ளிக்கூடம் போகாத ஆள் கல்வியில ரொம்ப வல்லவர் அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல்ல வராருன்னு கவனிச்சிங்களா பள்ளிக்கூடமே போகாதவரை கலைமலிந்தன்ற மலிந்தன்ற வார்த்தையால் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுகிறார்னா என்ன பொருள் இப்படி வாங்க திருவள்ளுவர் கல்விக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறார் எண்ணன்பு ஏனை எழுத்தன்பு இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண் என்ன தெரியுமா எண்ணன்ப ஏனை எழுத்தன்ப கணக்கு தெரியணும் இலக்கியம் தெரியணும் எழுத்து இலக்கணம் கணக்கு இலக்கணம் ரெண்டு தெரியறது தான் கண்ணு எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கின்றார் இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் கூடவே வரணும் கல்விக்கு என்ன இலக்கணம்னு கேட்டால் கணக்கும் இலக்கியமும் அச்சா இது கண்ணுன்னார் இன்னொரு குரலில் போய் பார்த்தா என்ன சொல்கிறார் திருவள்ளுவர் கண்ணுன்னு தான் கண்ணு ஒருத்தனுக்கு கண்ணுங்கிறது என்னடா கண்ணு இன்னொருவர் மீது கண்ணோட்டம் என்ற அந்த இரக்கம் இல்லை என்றால் இரக்கம் இல்லாதவர் முகத்திரண்டு புண்ணுடையார் ஆஹா முகத்துல அவனுக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்லாத முகத்துல ரெண்டு புண்ணு அவனுக்கு ரெண்டு புண்ணு இருக்குன்னு சொல்லு அப்படின்னார் இப்போ படிப்படியாக வாங்க எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் அடுத்தது கண் என்பது கண்ணோட்டம் கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் உண்மையான கண்ணுக்கு அணிகலம் எதுன்னு கேட்டா கண்ணோட்டம்